வர இருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக கூடுதல் சிறப்பு ரயில்கள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, ஈரோடு என நான்கு வழித்தடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இரண்டு சிறப்பு ரயில்கள் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட சிறப்பு ரயில்களாகும். தானா புயல் எதிரொலியாக ரத்து செய்யப்பட்ட பல்வேறு வட மாநில ரயில்களின் பெட்டிகளை வைத்து சிறப்பு ரயில்களை இயக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது. இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். சேனல் கேரா புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்டோபர் 31 அன்று தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கின்றது. இதற்காக தென் மாவட்டங்களுக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏராளமான பயணிகள் சென்னையிலிருந்து செல்வது வழக்கம். இவர்களின் வசதிக்காக ஏற்கனவே சிறப்பு ரயில்களானது கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு ரயில்கள் அனைத்து முன்பதிவு ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து விட்டது. இந்த நிலையில்தான் கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது பொதுமக்களிடையே எழுந்து வந்தது. அதனை ஏற்று சிறப்பு ரயில்களானது தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, ஈரோடு ஆகிய நான்கு நகரங்களிலிருந்து சென்னையை மையமாக வைத்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா ரயில்களை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாவதாக ட்ரெயின் நம்பர் 06074 06073 திருநெல்வேலி சென்னை சென்ட்ரல் திருநெல்வேலி ஏசி ஸ்பெஷல். தானா புயல் எதிரொலியாக திருநெல்வேலி ஷாலிமார் சிறப்பு ரயிலானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அந்த ரயில் பெட்டிகளை வைத்துதான் இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலியிலிருந்து அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மாலை 4 மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படக்கூடிய ரயில் தென்காசியிலிருந்து 5:35, மதுரையில் 8:30, கோயம்புத்தூரில் அதிகாலை 1:15, சேலத்தில் 4:15 என புறப்பட்டு திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு சென்று சேரும். மறு மார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து அக்டோபர் 28 திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய ரயில் சேலத்தில் இருந்து 7:50, கோயம்புத்தூரில் 10:30, மதுரையிலிருந்து அதிகாலை 2:35, தென்காசியில் 5:45 என புறப்பட்டு திருநெல்வேலிக்கு செவ்வாய்க்கிழமை காலை 7:15 சென்று சேரும். இந்த சிறப்பு ரயில் முழுவதும் ஏசி ரயிலாகும். 12 AC 3 Tier எக்கானமி பெட்டிகளை கொண்ட ரயிலாகும். திருநெல்வேலியிலிருந்து தென்காசி, மதுரை, பழனி, கோயம்புத்தூர், சேலம் வழியாக இயக்கப்படுகின்றது. இந்த சிறப்பு ரயிலுக்கான நிறுத்தங்கள் என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து சேரன் மகாதேவி, கல்லடிக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், கீழக்கடையம், பாவூர் சத்திரம், தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, திருத்தாங்கல், விருதுநகர், திருமங்கலம், மதுரை, கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, போத்தனூர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க. இதற்கான முன்பதிவு IRCTC இணையதளங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ட்ரெயினோட ரூட்டை பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சுற்றுல தான் போகுது. அதாவது திருநெல்வேலியிலிருந்து பாத்தீங்கன்னா தென்காசி வழியா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு விருதுநகர் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இருந்து பழனி வழியா கோயம்புத்தூர் போய் அகைன் சென்னை போகுது. இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் 06076 06075 மதுரை தாம்பரம் மதுரை சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல். இந்த சிறப்பு ரயிலானது அதிக முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட ரயிலாகும். மதுரையிலிருந்து தாம்பரத்துக்கு பகல் நேர ரயிலாகும். மறு மார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து மதுரைக்கு ஒரு ரயிலாகவும் இயக்கப்படுகின்றது. மதுரையிலிருந்து அக்டோபர் 29, 30 மற்றும் நவம்பர் 2 ஆகிய 3 நாட்களும் காலை 8:15 மதுரையில் புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு மாலை 3:25 சென்று சேரும். மறு மார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து அதே நாட்களான அக்டோபர் 29, 30 மற்றும் நவம்பர் 2 ஆகிய 3 நாட்களும் தாம்பரத்திலிருந்து மாலை 5:10 புறப்படும் ரயில் மதுரைக்கு மறுநாள் அதிகாலை 1:20 வந்து சேரும். இந்த சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயிலில் 2 செகண்ட் சீட்டிங் அதாவது சார்கார் பெட்டிகள் இருக்கின்றது. அந்த 2 சார்கார் பெட்டிகளுமே அறிவித்த சில நிமிடங்களிலேயே அதன் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து விட்டது. இருப்பினும் இந்த ரயில் 11 அன்ரிசர்வ் பெட்டிகள் இருக்கின்றது மற்றும் 1 SLR இருக்கின்றது. மொத்தமாக 12 பெட்டிகள் அன்ரிசர்வ் அப்படிங்கிற கேட்டகரியிலே இருக்குது. அக்டோபர் 29 செவ்வாய்க்கிழமை மற்றும் அக்டோபர் 30 புதன்கிழமை ஆகிய 2 நாட்களும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் 12 அன்ரிசர்வ் பெட்டிகள் இருக்கின்றது. மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் 06079 06080 சென்னை சென்ட்ரல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இந்த சிறப்பு ரயிலானது தானா புயலின் காரணமாக ரத்து செய்யப்பட்ட சென்னை சென்ட்ரல் சந்திராகாச்சி ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து அக்டோபர் 27 அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:25 சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய ரயில் கன்னியாகுமரிக்கு மறுநாள் திங்கட்கிழமை மதியம் 12:45 சென்று சேரும். திங்கட்கிழமை மதியம் 2:45 கன்னியாகுமரியில் புறப்படக்கூடிய ரயில் சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை 3:45 வந்து சேரும். இந்த சிறப்பு ரயிலில் 3 AC 3 Tier பெட்டிகளும், 8 AC 3 Tier எக்கானமி பெட்டிகளும், 2 ஸ்லீப்பர், 1 SLR, 1 EOG பெட்டிகள் இருக்கின்றது.
டெடிக்கேட்டடா செகண்ட் கிளாஸ் பெட்டிகள் எதுவும் இந்த ரயில் வழங்கப்படவில்லை. ஒரே ஒரு எஸ்எல்ஆர்டி மட்டும் இருக்குது. அன்று செல்ல போறவங்க ஒரே ஒரு எஸ்எல்ஆர்டி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து சென்னை எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளங்கள் நடைபெற்று வருகின்றது. தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போலவே ஈரோடு சென்னை சென்ட்ரல் இடையே முழுவதும் முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது. ட்ரெயின் நம்பர் 06094-06093 ஈரோடு சென்னை சென்ட்ரல் ஈரோடு அன்ரிசர்வ்ட் ஸ்பெஷல். இந்த சிறப்பு ரயிலுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. முழுவதும் அன்ரிசர்வ் படிகளை கொண்ட ரயில் ஆகும். ஈரோட்டிலிருந்து அக்டோபர் 30, 31 மற்றும் நவம்பர் 3 ஆகிய 2 நாட்களும் அதிகாலை 4:55 மணிக்கு ஈரோட்டில் புறப்படும் ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு காலை 11:55 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து அதே நாட்களான அக்டோபர் 30, 31 நவம்பர் 3 ஆகிய 3 நாட்களும் சென்னை சென்ட்ரல் இருந்து மதியம் 2:45 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் ஈரோட்டிற்கு இரவு 9:15 மணிக்கு வந்து சேரும். இந்த சிறப்பு ரயில் 12 அன்ரிசர்வ் பெட்டிகளும் 2 எஸ்எல்ஆர்டி பெட்டிகள் சேர்த்து மொத்தமாக 14 அன்ரிசர்வ் பெட்டிகள் இருக்கின்றது. ஈரோட்டிலிருந்து இந்த சிறப்பு ரயிலானது சங்கரிதுர்க்கம், சேலம், பொம்மிடி, மொரப்பூர், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், திருவள்ளூர், பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும். பெரம்பூரில் மற்றும் ஈரோடு சென்னை மார்க்கத்தில் மட்டுமே நின்று செல்லும். ஈரோட்டிலிருந்தும் சென்னை சென்ட்ரல் இருந்தும் அக்டோபர் 30 புதன், அக்டோபர் 31 வியாழன் மற்றும் நவம்பர் 3 ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது. பொதுமக்கள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரயிலுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஃபுல்லி அன்ரிசர்வ் ட்ரெயின். இவ்வாறு வர இருக்கும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக கூடுதல் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.